ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான 8 விஷயங்கள். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்னு தூங்காம அந்த மாதிரி முழிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நானு 10 மணி ஆனதும் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முழிச்சுட்டு இருக்க, தூங்கடா அப்படின்னு சீக்கிரம் தூங்குறவங்களும் இருக்காங்க. தூக்கம் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தூக்கம் இல்லைன்னா யாரா இவன், மூஞ்ச பார்த்தாலே கலாய்க்க தோணுது அப்படின்னு நமக்கே மதிப்பு கிடைக்காத சூழல் உருவாகும். ஒண்ணு, அதிகமா தூங்குனா சோம்பேறின்னு பேர் வாங்குவோம். ரொம்ப கம்மியா தூங்குனா நம்ம எரிச்சல் பட்டு கோவப்பட்டு நடந்துக்கிற முறையிலேயே நம்மளை பார்த்து காண்டாகி பைத்தியம் வந்துட்டானே, இனி நமக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு முத்திரைய குத்திருவாங்க. நல்ல தூக்கம் கிடைக்கணும், உற்சாகத்தோட செயல்படணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், செல்வ செழிப்போட இருக்கணும், இப்படியெல்லாம் நான் கனவு வச்சிருக்கேன், அதுக்கு என்னப்பா செய்யணும், இப்படி உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா இந்த பதிவை முழுசா கேளுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அடிமையாக இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த தவிர்க்கணும். அடிமையா? அதெல்லாம் இல்லப்பா, நான்லாம் தனி காட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாரும் அடிமையாகிதான் இருக்கும். நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி போனு டிவி எல்லாம் பார்க்கவே மாட்டேன்டா அப்படின்னு பலமா உங்களால சொல்ல முடியுமா? 99% மக்கள் தொழில்நுட்பத்துக்கு தான் அடிமையாகி இருக்காங்க. முக்கியமா இரவு நேரத்துல போன், டிவி, லேப்டாப்னு கண்ணு டயர்டாகி தானா சொக்கற வரைக்கும் பாக்குற ஆட்கள் தான் அதிகம். எப்பவுமே நம்ம நல்ல தூக்கத்தை நோக்கிதான் கவனத்தை செலுத்தணும். அதனால தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த தொழில்நுட்பமும் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா போன், இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி போனு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடணும், இல்லனா அதோட கதிர்வீச்சு உடலையும் தூக்கத்தையும் பாதிக்கும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸ்டார்டிங்ல உங்களால 1 மணி நேரம் முன்னாடி வைக்க முடியலையா, அட்லீஸ்ட் 20 நிமிஷம் முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைமை அதிகப்படுத்துங்க, அதுவே நல்லது. மெசேஜ், நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு நம்மளோட மூளை அதுல மட்டும்தான் கவனம் செலுத்தும். ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயங்களை பத்தியெல்லாம் இரவுல பேச வேண்டாம். நிம்மதியான தூக்கத்துக்கு போன், டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் ஓர ஒதுக்குங்க. அமைதியான முறையில நல்ல சிந்தனைகளோட நிம்மதியா தூங்கணும். எப்பவுமே நம்மளை ஸ்ட்ரெஸ்லயே வச்சுக்க கூடாது, கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். முக்கியமா இரவு நேரத்துல நல்லாவே ஃப்ரீ ஆகணும். தினமும் நைட்டு மன அழுத்தத்தோடைய தூங்கி அடுத்த நாள் மன அழுத்தத்துல எழுந்திருச்சா எந்த வேலையும் ஓடாது. இதனால உங்களுக்கு தான் லாஸ். உங்களோட இரவு நேர தூக்கத்தை எது அமைதிப்படுத்துமோ அதை செய்யுங்க. உங்க தூக்கத்தோட தரத்துல நிறைய கவனம் செலுத்துங்க. ஐயோ, இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு நினைச்சோம், முடிக்கலையே, இவனை பேசி சமாதானப்படுத்தணும்னு நினைச்சோமே, தேவையில்லாம சண்டை போட்டோமே, சமாதானம் பண்ண முடியாம இப்படி வருத்தமான எண்ணங்கள் இருந்தா உங்களால கண்டிப்பா சீக்கிரம் தூங்க முடியாது, ஆழமான தூக்கமும் உங்களுக்கு கிடைக்காது. சோ தூங்க போறதுக்கு முன்னாடி மன அழுத்தம் அதிகமாகற மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். அதாவது நைட் என்ன வேலை செஞ்சாலும் அது ரொம்பவே சாதுவான வேலையா இருக்கணும். உங்களை எந்த விதத்திலயும் கெட்ட முறையில அது தாக்க கூடாது. உதாரணத்துக்கு பொறுமையா பாத்திரம் கழுவுறது, இல்ல தியானம் பண்றது, மிதமான மியூசிக் கேக்குறது, இந்த மாதிரி சிம்பிளா பண்ணணும். சோ நீங்க தூங்க போறப்போ பெட்ல படுக்கிறப்போ உங்க மூளை சீக்கிரமே தூங்கிடும், நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஸ்கெட்யூல் போட்டுட்டா இன்னும் பெட்டர். நீங்க நல்ல தூக்கத்தை அடையணும்னா அதுக்கு ப்ராப்பரான ஸ்கெட்யூல் மட்டும் முன்னாடியே போட்டாலே எல்லாம் பக்காவா நடக்கும். லீவ் டைம், வீக்கெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் கூட முன்னாடியே ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருங்க. அப்பதான் தூங்குறப்போ அப்பாடா எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியாச்சுன்னு ஒரு நிம்மதியோட தூங்க முடியும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருக்கும். அடுத்ததா கவனிக்க வேண்டியது சாப்பாடு விஷயம்தான். தூக்கம் மற்றும் செரிமானத்தை உங்க உடல் ஒரே சமயத்துல பண்ணாது. சோ தூங்குறதுக்கு 1-2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டுருங்க. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், நைட் எதுவும் இல்லாத ஏழை மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நீங்க இரவு தூங்குறப்போ ரொம்ப ஹெவியா சாப்பிட வேண்டாம், முடிஞ்ச அளவு லைட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா நைட்டு சாப்பிட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு ஆனா பசிக்குது அப்படின்னா ரொம்ப லேசான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் விடுங்க, எப்போ நான் தூங்க போனாலும் எனக்கு வயிறு ஒரு மாதிரியே தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய உணவு முறைகள் ஹெல்ப் பண்ணும். நிறைய உணவுகள் உங்க உடல்ல இருக்கக்கூடிய மெலட்டோனின் சுரப்பிய வெளியேற்ற வச்சு தூக்கத்தை தூண்டும். மிதமான சூடு இருக்க பால்ல மெலட்டோனின் தூண்டுற தன்மை இருக்கு. தேன்ல இருக்க ஆரெக்சின் எப்பவும் தூக்கத்துல அலர்ட்டா முழிச்சு முழிச்சு இருக்க அந்த தன்மையை குறைக்கும். பாதாம் பருப்பு, ஓட்கேக்ஸ் இதுவுமே எடுத்துக்கலாம். வாழைப்பழத்துல அதிக அளவு செரட்டோனும் மக்னீஷியமும் இருக்கு, இதுவுமே நம்மளோட தூக்கத்தை சீராக்கும். அதே மாதிரி நீங்க குடிக்கக்கூடிய ஜூஸ், டீ, காஃபி மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. நைட்ல காஃபி டீ குடிக்கிறத கண்டிப்பா தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவு ஆப்டர்நூன்குள்ளேயே நீங்க காஃபி டீ குடிக்கிறத நிறுத்திடணும். நைட்டு நிம்மதியான தூக்கம் வேணும்னா அதுக்கு காஃபி குடிக்காம இருக்கிறது நல்லது. அப்புறம் நிறைய பேரு ஒரு பெக்கு போட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு குடிபோதைக்கு தினமும் அடிமை ஆறாங்க. ஆனா இந்த மதுவுமே உங்களோட தூக்கத்தை கெடுக்கும்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. பொதுவாவே நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள்ல குறைவான அளவு மது கலந்திருப்பாங்க, அதுவும் ML கணக்குலதான் இருக்கும். இந்த அளவு நம்மளுடைய மருத்துவத்துக்கு உதவும். ஆனா அளவுக்கு மீறி கிளாஸ் கிளாஸா, பாட்டில் பாட்டிலா குடிச்சா கஷ்டத்தை மறக்கலாம், தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சா அது தவறு.
மது அருந்திட்டு ஆரம்பத்துல தூங்குறப்போ நல்லா தான் இருக்கும். ஆனா ரெண்டாம் கட்ட தூக்கம், அதாவது நடு சாமங்கள்ல நீங்க கண்ணு முழிச்சு தலை பாரம் கண்ணெரிச்சல் ரொம்பவே டிஸ்டர்ப்டான ஒரு ஓய்வே இல்லாத நிலையில தான் இருப்பீங்க. சோ இரவு நேரங்கள்ல மது அருந்தக்கூடிய பழக்கத்தை தவிர்த்துக்கணும். உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும். தூங்க போறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 15 நிமிஷமாச்சும் உங்களை அமைதிப்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள், உங்களை நிம்மதியா தூங்க வைக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும். உதாரணத்துக்கு புத்தகம் வாசிங்க. வெறும் 6 நிமிஷம் புத்தகம் வாசிச்சா 68% மன அழுத்தம் குறையும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பில்கேட்ஸ் என்ன வேலையா இருந்தாலும் தினமும் 1 மணி நேரம் புக்கு வாசிப்பாராம். எவ்வளோ லேட் ஆனாலும் சரி புத்தகம் வாசிக்கிறதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கிடுவாராம். நல்ல புத்தகங்களை வாசிங்க, கூடவே தியானம் பண்ணுங்க. அறிவியல் ஆராய்ச்சி படி தியானம் பண்றதுனால மன அழுத்தம் குறையும்னு சொல்லப்படுது. தூக்கத்தை தூண்டக்கூடிய சுரப்பியான மெலட்டோனினும் அதிகமாகுதான். ஓப்ரா வின்ஃப்ரே ஒரு நாளைக்கு 2 முறை தியானம் செய்வாங்களாம். அதுல தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா தியானம் செஞ்சிருவாங்களாம். மெடிடேஷனுக்குன்னு சொந்தமான ஒரு ஆப்பே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மென்மையான இசைய கூட கேட்கலாம். இசை அப்படின்னதும் டமால் டுமேல்னு குத்து மியூசிக்க போட்டு கேட்டுட்டு தலைவலியில தூங்க வேண்டாம். உங்க ஃபேமிலி கூட கொஞ்ச நேரம் பேசுங்க, சிம்பிளான விளையாட்டுகளை விளையாடுங்க. இப்படி உங்க மைண்டையும் சரி உடலையும் சரி அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யணும். படிக்கணும்னு வச்சுப்போம், அதுக்கேத்த மாதிரி ஒரு அமைதியான இடம், வசதியா புக்ஸ் வச்சு படிக்க டேபிள், இப்படி செட்டிங் இருந்தாதான் படிக்க தோணும். அதே மாதிரி வேலை பார்க்கணும்னு வச்சுப்போம், அதுக்கேத்த மாதிரி இடம் இருந்தா இப்ப வேலை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். படிக்கிற இடத்துல வேலை பார்க்கற இடத்துல பாட்டை போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா கண்டிப்பா அது செய்ய முடியாதுல்ல. சோ அது அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு செட்டப்ப நம்ம உருவாக்கணும். இதே ஃபார்முலா தான் தூங்குறதுக்கும் அப்ளை ஆகும். தூங்க போறதுக்கு முன்னாடி நான் தூங்க போறேன்னு அதுக்கேத்த மாதிரி செட்டிங்கை உருவாக்கணும். பொதுவாவே மனிதனோட உடல் தூக்கத்துக்குன்னு சிறப்பான முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருட்டா அமைதியா இருந்தாதான் முக்கால்வாசி மனுஷங்களுக்கு தூக்கம் வருமா. சோ முடிஞ்ச அளவு சத்தம் வெளிச்சம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்க வீடு இரவு நேரத்துல ரொம்ப சத்தமா இருக்குன்னா அதுக்கு சில முறைகள் எல்லாம் இருக்கு. ஃபேனை போட்டு வைக்கிறது, சத்தத்தை குறைக்கக்கூடிய மஷின் ஆப் இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் விட பெஸ்ட் இயர் பிளக்ஸ் தான். சோ சத்தம் வெளிச்சம்லாம் கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி சொகுசான இடமும் வேணும். நம்ம படுக்கிறப்போ ஒரு சொகுசு இருந்தா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நல்ல தலைக்காணி, நல்ல பாய் இல்ல நல்ல பெட்டு போட்டு நல்லா தூங்குங்க. ஒவ்வொரு 1.5 வருஷத்துக்கும் உங்க தலைக்காணியை மாத்தணும் அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஏன்னா தூசிகள்ல உருவாகக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம தலைகாணிக்குள்ள இருக்குமா, அது நம்ம உடலுக்கு தீங்கும் கொடுக்குமா. சோ வாங்கின தலைகாணியை 1 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண வேண்டாம், வருஷம் மாத்திக்கிட்டே இருங்க. தினமும் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை மெத்தை உரை தலைகாணி உரை இதெல்லாம் மாத்துங்க. இது சுகாதாரமாகவும் இருக்கும். சோ நமக்கு சொகுசா நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கற மாதிரி சீனை உருவாக்கணும். அதுக்கேத்த மாதிரியான செட்டப்பா பண்ணணும். அப்பதான் இந்த இடத்த பார்த்தாலே நமக்கு தூக்கத்துக்கு டைம் வருது அப்படின்னு தூங்கிடுவோம். பிரதிபலிப்பு ரொம்ப முக்கியம். உங்க தூக்கம் தான் ஆழ்மனதை நெருங்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி. கடுமையான முடிவுகள், வித்தியாசமான ஐடியாக்கள் இதெல்லாம் வேணும்னா அதுக்கு இந்த ஆழ்மனசை சரியா ஹேண்டில் பண்ணா போதும். இதை செய்யணும்னா முதல்ல உதவி கேட்கணும். உங்களுக்குள்ள இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடணும். ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள், உங்களுக்கு இருக்க கேள்விகள், தேவையான பதில்கள், தேவையான விஷயங்கள் இதெல்லாத்தையும் எழுதணும். இல்லனா நீங்க இப்ப என்ன பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த நினைச்சு பாருங்க. அதோட பிரதிபலிப்பை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. எதிர்காலத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, இப்படி நிறைய விஷயங்களை சிந்திக்கிறப்போ நமக்கான பதிலும் நம்ம எதிர்பார்த்த ஐடியாக்களும் தானா கிடைக்கும். இல்லனா சிம்பிளா தியானத்தை பண்ணலாம், அதுவே பிரதிபலிப்பை உருவாக்கும். நீங்க என்ன மெத்தட தேர்வு செஞ்சாலும் சரி உங்களோட இலக்கு என்னன்னா தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். சோ சாயங்கால நேரத்துல கொஞ்சம் அமைதியா உட்காந்து நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான டூ டூ லிஸ்ட் எல்லாத்தையும் போடுங்க. உங்களோட மைண்டை கிளியர் பண்ணி நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்கீங்களோ அதெல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வைங்க. இதனால உங்க மனசுல இருக்க மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கம்மியாகி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இப்படிதான் நீங்க பெட்டுக்கு போகணும். இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா நல்லா மசாஜ் பண்ணிக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் கூட பண்ணலாம். உங்க உடல் ஒரு வெப்பநிலையில இருக்கும். குளிச்சதுக்கு அப்புறம் உங்க உடல்ல இருக்க சூடெல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு மாதிரி ரிலாக்ஸான ஃபீல் கிடைக்கும். அப்படியே தூங்குறப்போ ஆழமான தூக்கம் கிடைக்கும். ஆரியானா ஹஃபிங்டன் வக்கீலா இருக்காங்க. இவங்க எப்பவுமே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எப்சம் சால்ட் அப்புறம் லாவெண்டர் ஆயில் ரெண்டையும் வச்சு குளிப்பாங்களாம். இது மூலமா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்சம் சால்ட் இல்லைன்னா பிங்க் ஹிமாலயன் சீ சால்ட் கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மசாஜும் எடுத்துக்கலாம். முதுக மென்மையா 3 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணா எப்பவும் தூங்குறதை விட 35 நிமிஷம் அதிகமா தூங்குவோமா. மசாஜ் பண்ணாலாம் தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு தடவை மசாஜ் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். மசாஜ் பண்றப்போ ஒரு ஓய்வு கிடைக்கும், அந்த ஓய்வு தூக்கத்தை தூண்டும். அதுவும் தூங்க போறதுக்கு முன்னாடி தலைக்கும் பாதத்துக்கும் மசாஜ் பண்றது ரொம்பவே நல்லது. எப்ப பார்த்தாலும் காசு கொடுத்து என்னால மசாஜ் பண்ண முடியாது, அவ்வளவு காசெல்லாம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க வீட்லயே இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு மசாஜ் பண்ண சொல்லி கேளுங்க.
இல்லை யாரும் ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மசாஜ் பில்லோ வாங்குங்க. மசாஜுக்குன்னு நிறைய கருவிகளுமே வந்திருக்கு, அதெல்லாம் கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து நீங்க இன்னைக்கு நாளுக்காக எந்த 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையில ஒரு நிம்மதி உணர்வு கிடைக்கும். இந்த நன்றி உணர்வு நம்மளோட மகிழ்ச்சியை அதிகமாக்கும். சோ தினமும் எந்த 5 விஷயங்களுக்கு நீங்க நன்றியோட இருக்கீங்க அப்படிங்கறத எழுதுங்க. இன்னைக்கு நடந்த விஷயமாவும் இருக்கலாம், இல்ல நேத்து நடந்த விஷயமாவும் இருக்கலாம், நன்றியோட இருக்கணும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு, கீழே விழுந்தவங்க பேனாவை எடுத்து கொடுத்தவங்க, உங்களை சிரிக்க வச்சவங்க, இன்னைக்கு அருமையா இருந்த வானிலை, இன்னைக்கு காலையிலேயே உதிச்ச சூரியன், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க நன்றி உணர்வோட ஃபீல் பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சா உங்க வாழ்க்கையில இன்னும் பல பாராட்டுகளும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்ல மூட்ல ஹாப்பியா தூங்குவீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சதும் கூட அதே மாதிரி உணர்வும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். கன்சிஸ்டண்டா இருக்கணும். இது நமக்கெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். எப்பவுமே பர்ஃபெக்டா கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்திருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் நீங்க கன்சிஸ்டண்டா தூங்கணும். தினமும் 8 மணி நேரம்னா அதே 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். நிலையா அதை ஃபாலோ பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு தூக்கம் சீக்கிரமாவும் வரும், நல்ல ஆழமாவும் தூங்குவீங்க. சோ தினமும் ஒரே ஒரு நேரம் முறைய ஃபாலோ பண்றப்போ இதுதான் நீ தூங்குற நேரம், இதுதான் நீ எழுந்துக்கிற நேரம் அப்படின்னு நீங்களே உங்க உடலை பயிற்சி பண்ணிடுவீங்க. சோ அடுத்த நாள் அதே நேரம் வந்ததும் தூங்குறதுக்கு நீங்க தானாவே ரெடி ஆயிடுவீங்க. இந்த கன்சிஸ்டண்டான முறை தான் உங்களை ஆரோக்கியமா வைக்கும், கூடவே உடலை கொஞ்சம் அமைதியாக்கி நிம்மதியான நிலையையும் அடைய வைக்கும். நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 8 விஷயங்களை செய்யறது ரொம்பவே சிறந்தது. ஏன்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் தானே ரொம்ப முக்கியம். கிடைச்ச இடத்துல எல்லாம் ஒருத்தன் படுத்து தூங்குறானா, பா உனக்கு கிடைச்சதெல்லாம் வரண்டா அப்படின்னு பேச தோணும். ஆனா அதுவுமே ஆரோக்கியமான தூக்க முறை கிடையாது. இரவு 9 மணிக்கு தூங்கி காலையில 4 மணி 5 மணி இல்ல 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற தூக்க முறை தான் சிறந்த முறை. இந்த தூக்கத்தை அடையணும்னா நான் முன்னாடி சொன்ன அந்த 8 விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான 8 விஷயங்களை மொத்தமா பாத்துடலாம். டிவி, போன், லேப்டாப் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆஃப் பண்ணி வச்சிடணும். உணவு முறைகள்ல கவனம் செலுத்தணும், அதாவது லேசான உணவுகளை தான் சாப்பிடணும். டீ, காஃபி, ஆல்கஹால் இதெல்லாத்தையும் இரவு நேரங்களில் தவிர்த்துக்கணும். நம்ம உடலையும் மனசையும் அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யணும். முக்கியமா தியானம், புத்தக வாசிப்பு இதெல்லாம் சிறந்த விஷயங்கள். தூங்குறதுக்கேற்ற மாதிரியான செட்டிங்கை பண்ணிக்கணும், அந்த சீனை உருவாக்கிக்கணும். உங்களுக்கான பிரதிபலிப்பு நேரத்தை உருவாக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு படுக்கிறது, மசாஜ் பண்றது இதெல்லாம் நம்ம தூக்கத்தை இன்னும் தூண்டும். நீங்க நன்றியோட இருக்க 5 விஷயங்களை எழுதணும். கடைசியா நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் மற்றும் சரியான தூக்க நேரத்துல கன்சிஸ்டண்டா இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெட்ல போய் படுக்கணும்னு தோணுனா இந்த 8 விஷயங்களும் உங்க மைண்டுக்கு வந்துடணும். இந்த விஷயங்களை செஞ்சுட்டு தூங்குங்க, உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அடுத்த நாள் ஜெட் ஸ்பீட்ல ஃபுல் எனர்ஜியோட வேலை செய்வீங்க. சந்தோஷ உணர்வும் வெற்றியும் தானா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.